பட்டினம் சென்னை பட்டினம் இன்னைக்கு டிரைவிங் கிளாஸ்ல வந்து நம்ம எட்டாவது பாட்டு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏழு பாட்டையே பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூ டர்ன் எப்படி பண்றது, அப்புறமா வந்து ஒரு பிரிட்ஜ் மேல மேட்டு மேல எல்லாம் வண்டி ஏற்றும் போது எப்படி ஆஃப் ஆகாம ஏத்துறது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டாப் பண்ணிடுறா இப்போ வந்து நம்ம யூ டர்ன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பிரிட்ஜுக்கு அடியில் நல்லா வந்து ரொம்ப குறுகலான இடத்துலலாம் எப்படி யூ டர்ன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். வாங்க, இது வந்து இப்போ பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு தெரு மாதிரி போகுது, அதில் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து யூ டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம யூ டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் போட்டுக்கணும். இண்டிகேட்டர் போட்டு வண்டி எதனா வருதுன்னு பார்த்துட்டு இந்த பாரு ரொம்ப சின்ன சந்தா இந்த மாதிரி ரொம்ப குறுகலான இடத்துல உஷாரா திரும்பணும். பாருங்க ஒரு வகைக்குள்ள போய் திரும்புற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க இது பார்த்தாலே தெரியும் இந்த கிராஸ் ஆகி போச்சுன்னா ரொம்ப ரிஸ்க், அதனால பார்த்து பொறுமையா வண்டி எல்லாம் வருதா இல்லையான்னு பார்த்து. பண்ணும்போது கொஞ்சம் உஷாரா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையா திருப்பணும். இப்போ நம்ம அந்த ரொம்ப குறுகிய இடத்துல வந்து யூ-டர்ன் பண்றதை பத்தி பார்த்தோம். இப்ப நார்மலா இந்த மாதிரி இடத்துல பாருங்க நம்ம யூ-டர்ன் பண்ற இடத்துல ஒரு தெரு வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படி யூ-டர்ன் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து யூ-டர்ன் இருக்கு, பிளஸ் வந்து யூ-டர்ன் பண்ணும்போது ஆப்போசிட்ல வந்து தெரு ஒன்று போகுது பாருங்க. இப்போ யூ-டர்னுக்கு நம்ம வந்து இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் லெஃப்ட் நல்லா எடுத்து அதுக்கப்புறம் யூ-டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம இப்போ நைட்லன்றதுனால கொஞ்சம் ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு, நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ பகல் என்னும்போது இந்த இடத்துல வண்டிங்கெலாம் வரும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல திருப்ப முடியாததுனால நிப்பாட்டி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் திருப்ப வேண்டியதாக இருக்குது. இதே பகலனா கொஞ்சம் அந்த இடம்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா லெஃப்ட் வாங்கி அதுக்கப்புறம் யூ-டர்ன் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, வண்டிங்கெல்லாம் நின்றுச்சுன்னா எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் யூ-டர்ன் பண்ணுற வரையும். அதனால் பொறுமையாக பார்த்து யூ-டர்ன் பண்ணிக்கங்க. இப்போ நாம வந்து பிரிட்ஜுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த பாருங்க இப்போ வந்து ஏறும்போது திடீர்னு வண்டி நிற்கிது, இல்லை வந்து நம்ம இப்போ சப்போஸ் நிப்பாட்டுறோம், இல்லை வண்டி ஆஃப் ஆகிடுது, புதுசாக கற்றுக்கிறோம் வந்து வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்னா அவங்க எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து பிரேக்கில் காலை வச்சுப்பாங்க, அதே மாதிரி கிளச்சில் காலை வச்சுப்பாங்க, ஈஸியாக தருவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியரில் போட்டு பிரேக்கில் காலை வச்சுக்கிறீங்களா, ஹேண்ட் கியர் வந்து போட்டுக்கோங்க, ஹேண்ட் கியரை போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீரை ஃபஸ்ட் கியரை போட்டு அப்படியே ஹேண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம். ஒரு சில காருங்கெலாம் வந்து ஹேண்ட் கியரில் மூவ் ஆகாது, ஒரு சில காருங்க வந்து ஹேண்ட் கியர் போட்டுனீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட்டுனீங்கன்னா மூவ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கார் வந்து மூவ் ஆகாது அப்படின்னா லேஸாக ஹேண்ட் கியர் ரிலீஸ் பண்ணிட்டு ஹேண்ட் கியரை வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கையிலேயே கொஞ்சம் அப்படியே கையிலேயே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க.
டக்குன்னு பின்னாடி போகுது அப்படின்னா டக்குன்னு ஹேண்ட் பிரேக் போட்டுருவேன். ஸோ இதை யூஸ் பண்ணி லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுங்க. இப்போ இப்போ ரிவர்ஸில் வருதுங்களா, அப்போ அந்த மாதிரி உடனே போட்டு விட்டுருணும், மறு ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில். இந்த மெத்தடை கொஞ்சம் ஹேண்ட் பிரேக்கை கொஞ்சம் கடையே கையிலே வச்சிக்கின்னு கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை நீங்கள் நல்லா கற்று வர வரைக்கும் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வண்டி ஆஃப் ஆகாமல் நீங்கள் மேட்டில் ஈஸியாக ஏற்றிடலாம். அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான் நீங்கள் கீழே பள்ளத்தில் இறங்கும் போதும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் திடீர்னு நிப்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக் தான் இந்த மாதிரி இடத்துலலாம் மேடு பள்ளத்துலலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நார்மல் பிரேக் வந்து கஷ்டமாக இருக்கும். மேட்டு மேலே வந்து ஏறும்போது இதுதாங்க விஷயமே, ஹேண்ட் பிரேக்கை வந்து கொஞ்சம் வந்து கையிலே பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் டிராஃபிக்கில் ஹெவியாக இருக்குது டிராஃபிக்கு அப்படின்னா பின்னாடியே வண்டி நிற்கும், முன்னாடியே வண்டி நிற்கும். அப்போ நீங்கள் வந்து பிரேக்லேயும் ஒரு கால் வச்சிங்கன்னா ஹேண்ட் பிரேக்கும் போட்டு வச்சிங்க. டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஹேண்ட் பிரேக்கை போட்டு வச்சிங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற வண்டிங்க வந்து கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் எடுங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கேப் விட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக ஃபஸ்ட் கியரில் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது, ஆஃபாக வர மாதிரி இருக்குன்னா அப்போ நீங்கள் லைட்டாக ஹேண்ட் பிரேக்கை போட்டு யூஸ் பண்ணிக்கங்க. மெயினாக இதுதான், நீங்கள் மேடு ஏறும்போது உங்கள் கையில் ஸ்டார்டிங் பிகினிங் வந்து கற்றுக்கும் போது ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போது பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கும்போது எப்படி இது பண்ணணும், இல்லைனா ஒரு மலையிலேருந்து இறங்கும்போது எப்படி என்ன மாதிரி வண்டி இது பண்ணணுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேட்லேருந்து பள்ளத்தில் இறங்கும் போது எப்படி ஓட்டணும் அப்படின்னா, இப்போ மலையில இப்போ நம்ம மலையில இப்போ நம்ம வந்து மேட்லேருந்து கீழே இறங்குறது எப்படின்றத வந்து பார்க்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம மலையிலேருந்துலாம் கீழே இறங்குவோம். இப்போ வந்து ஊட்டி, கொடைக்கானல், திருப்பதி அந்த மாதிரி இடத்துலாம் மலையிலேருந்து கீழே இறங்குறது இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீசல் மிச்சம் பண்ணுறதுக்காக நியூட்ரலில் வச்சுட்டு வருவாங்க, கீர் போடாமல் வெறும் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணி வர்றதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, கீழே வந்து இறக்கத்தில் வந்து இறங்கும் போது வண்டி வந்து வேகமாக கீழே இறங்கும், ஏன்னா புவியீர்ப்பு விசை வந்து வேகமாக இழுக்கும் நம்மளை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வண்டி வந்து நம்ம போகும்போது கீர் இல்லாமல் நியூட்ரலில் இருந்துச்சுன்னா கீருக்கும் இன்ஜினுக்கும் உள்ள இணைப்பு வந்து துண்டிச்சிரும், நம்ம வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ வந்து வண்டி வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக போகிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம பிரேக்கை மட்டும் பிடிச்சோன்னா பிரேக் என்ன ஆகும்னா பிரேக் லைன்லாம் ஹீட் ஆகி பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயரில் பற்றிக்கிட்டு வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வந்து பிரேக் சுத்தமாக பிடிக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இறங்கும் போது கம்பல்சரி அது கீரில் மட்டும்தான் இருக்கணும், கீரில் இருக்கணும். கீரில் போட்டுட்டு நம்ம வந்து பிரேக்கை யூஸ் பண்ணோம். கீர் கூட நம்ம வந்து மூணாவது கீர், நாலாவது கீர்னு டாப் கீரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்பீடான கீரில் போனோன்னா ரொம்ப வேகமாக போகும். அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு ரெண்டாவது கீர், அதிகபட்சம் மூணாவது கீர், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸ்லோவாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கணும். இப்போ வந்து நான் வந்து பிரேக்கில் காலை வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் பிரிட்ஜி மேலே நிற்கிறேன். இப்போ வந்து நான் இப்போ காலை எடுக்கிறேன் அப்படின்னும் போது பிரிட்ஜி மேலேருந்து வண்டி எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வருங்க பாருங்க, பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன், அப்படியே வண்டி வந்து மூவ் ஆகுது பாருங்க. இது வந்து சின்ன ஒரு பள்ளத்துக்கே இந்த மாதிரி மூவ் ஆகுது. இப்போ வந்து நான் பிரேக்கில் காலை வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பெரிய இது இந்த மாதிரி சின்ன பள்ளம்னா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறோம் அப்படின்னும் கொஞ்சம் வேகமாக வரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கியர் போட்டு, கியர் யூஸ் பண்ணி ரெண்டாவது கியரு மூணாவது கியர் யூஸ் பண்ணி கிளச்சை அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணி பிரேக் கொஞ்சம் காலை வச்சுக்கின்னு பொறுமையாக வாங்க. கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மலையில் போகும்போது வரும்போது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பயப்படாமல் மேலே மலைக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து நீங்கள் ஊட்டிக்கெலாம் போகும்போது பயங்கரமாக இருக்கும், வந்து அந்த பெண்டிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அது நம்ம டிரைவிங் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னும் போது அங்கே போனதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக அப்படின்லாம் ஒன்றும் இல்லை.
ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் நல்லா கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க, இங்கே நார்மல் ரோட்டில் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹில்ஸ் ஏறுறதுலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஸ்டார்டிங்கே கற்றுக்கிட்ட உடனே ஹில்ஸ் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஹில்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு ஏறும் போதும் அதுக்கப்புறம் யூடர்ன் பண்ணும்போதும் எனக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, திருப்பதிக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க கோயிலுக்கு. திருப்பதி போகும்போது ஹில்ஸில் நம்ம மேலே ஏறும்போது ஒரு டோல் ஒன்று வரும், செக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து எல்லாமே காரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி நான் வந்து கற்றுக்கிட்ட புதுசில் திருப்பதிக்கு ஒரு கஸ்டமரை நான் கூட்டிகிட்டு போயிருந்தப்போ காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு எல்லோரையும் இறக்கி விட்டுட்டு காரை ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பின்னாடி வந்து லைனாக டிராஃபிக் கொஞ்சம் அதிகம், செக்கிங் இருந்ததுனால பின்னாடி லைனாக வண்டி இருந்தது. நான் மூவ் பண்ணும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன், அது வந்து பள்ளம், அப்படியே ஏறுறது வந்து மேடு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வண்டி வந்து ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்டார்டிங் நான் கற்றுக்கிட்ட புதுசு அப்படின்றதுனால அப்போ வேறு வழி இல்லாமல் நான் ஹேண்ட் பிரேக்கை தான் யூஸ் பண்ணேன். நான் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக்லேயே நான் வண்டி மூவ் பண்ணேன். அந்த வண்டி வந்து மூவ் ஆச்சு, ஜைலோ. அது மூவ் ஆகும்போது என்ன ஆச்சு, ஆனால் என்ன ஒன்றுனா ரொம்ப டைட்டாக மூவ் ஆச்சு. லேசாக மூவ் ஆனவுடனே நான் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இன்ஜின் வந்து பயங்கரமாக கத்துச்சு. ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாம் என்னைய தான் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு வாட்டி வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் அடுத்த வாட்டி நம்ம கரெக்டாக ஓட்டுவோம் அப்படின்றதுனால எக்ஸ்பீரியன்ஸு வந்து அப்போ தான் வரும் நமக்கு அப்படின்றதுனால நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல. நம்மளை என்ன பார்க்குறாங்க அதெல்லாம், நம்ம கிண்டல் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. பட் ஆனால் அதை சமாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பதிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த அனுபவம், நீங்கள் கற்றுக்கிட்டு புதுசு நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா அந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து யூடர்ன் பண்ணுறது சிட்டியில் வந்து நான் யூடர்ன் பண்ணுறேன். நான் யூடர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் பின்னாடி பார்க்குற மிரரில் ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு பார்த்தா எதுவும் வண்டி வரல. ஸோ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டு நான் யூடர்ன் பண்ணுறேன். யூடர்ன் பண்ணோடனே அந்த தெருவில் வந்து என்னால் ஃபுல்லாக யூடர்ன் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ரிவர்ஸ் எடுக்கணும் காரை. ரிவர்ஸ் எடுக்கும்போது நான் திரும்பும்போது பார்த்தா எந்த வண்டியும் வரல. நான் கரெக்டாக ரிவர்ஸ் எடுக்கிறேன், ஒரு காரு வந்து கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க பின்னாடி. ஸோ அதை நான் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த வண்டியை வந்து லைட்டாக இடிச்சிட்டேன். ஸோ லைட்டாக அந்த வண்டி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது செகண்ட் பை செகண்ட் வந்து நம்ம பின்னாடி பார்க்கணும். யூடர்ன் பண்ணும்போதும் சரி, நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போதும் செகண்ட் பை செகண்ட் பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து பின்னாடி நின்றுவாங்க, அது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. எந்த வண்டியுமே பின்னாடி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுப்போம், ரிவர்ஸ் எடுப்போம். அதே மாதிரி யூடர்ன் பண்ணுறதுக்கும், யூடர்ன் பண்ணும்போது ரிவர்ஸ் எடுப்போம் நம்ம, டக்குன்னு பின்னாடி வந்துக்கிற வண்டியும் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோடய அனுபவம் இது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிவர்ஸ் எப்படி எடுக்கிறது, அப்புறம் மிரர்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா இதை பற்றி, டிரைவிங்கை பற்றி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் சந்திக்க வரை நான் உங்கள் ராசுமணி. மறந்துட்டேண்ணா சொல்லிட்டா இல்லை, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணால் ஊட்டிக்கு போயிட்டேன். அது